கூகுள் பேயை பயன்படுத்தி அப்பாவி பொதுமக்களிடம் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்டு வரும் கும்பலை பிடிக்க சைபர் கிரைம் போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். பொதுமக்களுக்கு அபாய ஒலி எழுப்பும் அளவிற்கு குள்ளநரி கூட்டம் செய்யும் கோல்மால் வேலை என்ன? குள்ளநரி கூட்டம் படத்தில் கதாநாயகன் தவறுதலாக கதாநாயகியின் செல்போன் எண்ணுக்கு ரீசார்ஜ் செய்துவிட்டு அந்த பணத்தை திருப்பி வாங்குவதற்கு கெஞ்சும் காட்சியே இது. இந்த காட்சியை போன்று தற்போது கூகுள் பே மூலம் பணத்தை தவறுதலாக அனுப்பிவிட்டதாக கூறி மோசடியில் ஈடுபடும் கும்பல் ஊர் ஊராக கிளம்பியுள்ளது. இவர்கள் விரிக்கும் மோசடி வலையில் பொதுமக்கள் சிக்காமல் இருக்க போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நடந்தது என்ன? தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இந்தியா டிஜிட்டல் மயமாகி வரும் வேளையில் அதில் உள்ள ஓட்டைகளை தேடிப்பிடித்து நாள்தோறும் தினசு தினசாக மோசடிகள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. ஏடிஎம் கார்டில் பணம் எடுத்துக் கொடுப்பது போன்று ஆங்காங்கே திருட்டு வேலைகள் நடந்தன. மறுபுறம் போன் ஆப் மூலம் லோன் மோசடி, ஆன்லைன் ஆர்டர் என்ற பெயரில் ஆப்பு வைக்கப்படுவதும் தொடர்கதையாகியுள்ளது. அனைவரின் கையிலும் செல்போன் இருக்கும் காரணத்தால் கூகுள் பே, போன் பே மூலம் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை கொடிகட்டி பறக்கிறது. ரோட்டோரம் கீரை விற்பது முதல் பெட்டிக்கடை தொடங்கி ஸ்டார் ஹோட்டல் வரை அனைத்திலும் கூகுள் பே மூலமே பணப்பரிவர்த்தனை ஜோராக நடைபெறுகிறது. 5 ரூபாய் கடலை மிட்டாய் முதல் லட்ச ரூபாய்க்கு தங்க நகைகள் வாங்குவதானாலும் செல்போன் கியூஆர் கோடுகளை கொண்டுதான் ஸ்கேன் செய்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் கூகுள் பே பண பரிவர்த்தனை இன்றியமையாததாகிவிட்டது. இதனை அறிந்து கொண்ட குள்ளநரி கூட்டம் தந்திர வலை விரித்து அப்பாவி பொதுமக்களின் சிறு சேமிப்பை சுரண்டி வருகிறது. புதிதாக முளைத்துள்ள இந்த மோசடி கும்பல் தெரிந்தே அப்பாவி மக்களின் வங்கிக் கணக்குக்கு கூகுள் பே மூலமாக பணம் அனுப்புகிறது. பின்னர் அவசரத்தில் வேறு ஒருவருக்கு அனுப்புவதற்கு பதிலாக உங்கள் எண்ணுக்கு தவறுதலாக பணத்தை அனுப்பிவிட்டேன் என மோசடி வலை விரிக்கப்படும். தவறுதலாக தான் அனுப்பிய பணத்தை மீண்டும் அதே எண்ணிற்கு திருப்பி அனுப்பி வையுங்கள் என கெஞ்சி கூத்தாடுவார். அந்த கெஞ்சலுக்கு பின்னால் மோசடி வலை விரிக்கப்படுவதை அறியாத அப்பாவி பொதுமக்கள் இறக்கப்பட்டு பணத்தை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். தவறுதலாக ஜிபே மூலம் பணம் அனுப்பிவிட்டதாக கூறும் மோசடி நபர்களின் எண்ணிற்கு பணம் அனுப்பும் பொதுமக்களின் வங்கிக் கணக்கு ஹேக் செய்யப்பட வாய்ப்புள்ளது என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எனவே ஜிபேயை பயன்படுத்தி புதிய வகை மோசடி அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். எனவே ஜிபே மூலம் யாராவது உங்களுக்கு தவறுதலாக பணம் அனுப்பியதாக கூறினால் அந்த நபரிடம் ஆதார் உள்ளிட்ட அடையாள சான்றுடன் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு வந்து பணமாக எடுத்துக் கொள்ளும்படி சொல்லுங்கள் என்று போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர். ஜிபே மோசடி ஆங்காங்கே அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் இதை கவனத்தில் கொண்டு அலட்சியம் காட்டக்கூடாது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் மோசடி குறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர்.